ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன காணொளி பார்க்க இருக்கிறோம்னா, ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து நவம்பர் 1ஆம் தேதி உள்ளாட்சிகள் தினத்தை கிராமசபா கூட்டமாக கொண்டாடுறதுக்கு நடத்துறதுக்கு ஒரு சுற்றறிக்கை அஜெண்டா அனுப்பியிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகளை உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஊரக வளர்ச்சித்துறை ஊராட்சி இயக்கத்தினுடைய ஆணையர் அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் ஒரு சுற்றறிக்கை கடிதம் அனுப்பியிருக்காங்க. நாள் வந்து 19/10 நேற்று அனுப்பியிருக்காங்க. இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதியின் 110 கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பு 2022 முதல் மீண்டும் நவம்பர் 1ஆம் நாள் உள்ளாட்சிகள் தினம் என அறிவித்தது. அதை வந்து கிராம சபை கூட்டம் நடவடிக்கை விவரம் அனுப்பு கூறுதல். ஓகே, பார்வையில் காணும் அரசாணையின்படி நவம்பர் 1ஆம் நாள் வந்து உள்ளாட்சிகள் தினம் கொண்டாடப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாணையில் தெரிவிக்கப்பட்டவாறு கீழ்கண்ட நிகழ்வுகள் நடத்தப்பட வேண்டும். 1, கிராமசபை கூட்டத்தை நடத்தணும். உள்ளாட்சிகள் தினத்தினை முன்னிட்டு நவம்பர் 1 அன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடத்திட வேண்டும். இந்த கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களை குறித்து முழுமையாக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். கிராம சபை கூட்டங்களில் ஏதேனும் ஒரு ஊராட்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் தலைமையில் கூட்டப்பட்டு நலத்திட்ட உதவிகள் பல்வேறு துறை பயனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். 2, கண்காட்சி நடத்துதல். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் மாவட்ட அலுவலகத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் பல்வேறு துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் பணிகள் குறித்த கண்காட்சிகள் நடத்தலாம். மேலும் அங்கு அரசால் வெளியிடப்படும் திட்டங்கள் மற்றும் விழிப்புணர்வு குறித்த குறும்படங்கள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும். 3, ஊழியர்களை அங்கீகரித்தல். கிராம ஊராட்சி அளவில் சிறப்பாக பணிபுரிந்த தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், மகளிர் சுய உதவிக்குழுவினர், ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகளை சார்ந்தவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு கிராம சபையில் பாராட்டு தெரிவிக்கப்பட வேண்டும். கலந்து உரையாடல்கள் நடத்துதல். உள்ளாட்சிகள் தினத்தினை கொண்டாடும் விதமாக சிறப்பாக செயலாற்றிய பூர்வாங்க பணிகளை மேற்கொண்ட பசுமை மற்றும் நீர்நிலைகளை பாதுகாத்து அந்த ஊராட்சியின் வருவாயினை அதிகரித்து அதன் பலனை ஊராட்சிக்கு சரியான வகையில் பயன்படுத்திய கிராம ஊராட்சி தலைவர்களை கொண்டு கருத்தரங்குகள், கலந்துரையாடல்கள் மற்றும் கருத்து பட்டறைகள் போன்றவற்றை நவம்பர் 1வார நடத்திடலாம். மேலும் இப்பணிகளை தொடர்புடைய மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி பயிற்சி நிறுவனம், மண்டல பயிற்சி நிறுவனம் மூலம் ஏற்பாடு செய்திட வேண்டும். மேலும் நவம்பர் 1ஆம் நாள் உள்ளாட்சிகள் தினம் குறித்த நிகழ்வுகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை விவரத்தினை இயக்கத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 4 விஷயங்களை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. 1, அனைத்து ஊராட்சிகளும் கிராம சபை கூட்டத்தினோம், அதுக்கு பொறுப்பு வந்து கிராம ஊராட்சி. மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், அதுவும் கிராம ஊராட்சி. கிராம ஊராட்சியில் சிறப்பாக பணியாற்றும் ஊழியர்களை அங்கீகரிக்கணும், அதுவும் கிராம ஊராட்சி. 4, நலத்திட்ட உதவிகள், அது வந்து உதவி இயக்குனர் அவங்க வந்து இதுக்கு இன்சார்ஜ். 5, கண்காட்சி நடத்துதல், அதுக்கும் இன்சார்ஜ் உதவி இயக்குனர். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 6, கலந்துரையாடல், அது வந்து மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி பயிற்சி நிறுவனம், மண்டல பயிற்சி நிறுவனங்கள், எஸ்ஏஆர்டி, அது போன்ற அமைப்புகள் மூலமாக நல்ல செயல்பட்ட தலைவர்களை அழைத்து மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரி அந்த இதை காட்டுறதுக்கு சிறப்பு கருத்துரங்களை ஏற்பாடு பண்ணுறதுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. இது பின் நாட்களில் நடக்கும், நவம்பர் 1வார நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 1ஆம் தேதி மேலே குறிப்பிட்ட 5 விஷயங்களும் நடக்கும். இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.